हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर किचन। पलम केसरी பண்றதுக்கு வந்துட்டு நம்ம இந்த கடாயில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, நெய் வந்து உருகிடுச்சு. இப்போ வந்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, முந்திரி சேர்த்து வறுத்தாச்சு. அடுத்து இதோட காஞ்ச திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம ரெண்டையும் நெய்ல வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம இதே நெய்லயே வந்து 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரவைய வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த நெய்ல வறுத்துக்கலாம். பாருங்க, நமக்கு ரவை வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இத வந்து நான் வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் பலாப்பழம் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து இந்த நெய்ல நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, நமக்கு நல்லா வதங்கி இருக்கு. இப்போ வந்து இதில் நம்ம ஒரு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுக்கணும். அடுத்து இதில் கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கலர் கலர் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தாங்க. நமக்கு இந்த தண்ணி வந்து நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். பாருங்க, நமக்கு நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். அடுத்து இதில் நம்ம 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும். அடுத்து இதில் நம்ம 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் வந்து நம்மளோட விருப்பம் தாங்க, இன்னும் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். பாருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரான பலாப்பழ கேசரி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.